தரணி எங்கும் வாழ் தமிழ் மக்களின் ஒரே தொலைக்காட்சி யாழ்வாசல். அமைந்திருக்கிற அல்லது ஜனாதிபதி மாளிகையாக அமைந்திருக்கக்கூடிய அந்த பிரதேசம் இப்பொழுது அதை குத்தகைக்கு கொடுப்பதற்காக அதை எடுக்க வேண்டிய எடுக்கக்கூடியவர்கள் எடுக்கலாம் என்கின்ற ஒரு அறிவிப்பு வழியாக இருப்பதாக நாங்கள் அறிகிறோம். இதொரு ஜனநாயக ரீதியான ஜனநாயக நாடு என்று சொல்லப்படுகிற ஒரு நாட்டில் இந்த நாட்டில் தனியார்களுக்கு சொந்தமான நிலத்தில் கிட்டத்தட்ட 108 என்று சொல்லப்படுகிறது. 108 பரப்பளவில் அமைந்திருக்கக்கூடிய அது அந்த அதனுடைய விஸ்தீரணத்தில் 108 பரப்பளவு கிட்டத்தட்ட தனியாருக்கு சொந்தமானதாக இருக்கு. தனியாருக்கு சொந்தமானதாக இருக்கக்கூடிய ஒரு நிலத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு மண்டபம், அதை அரசாங்கம் குத்தகைக்கு விடுவதாக தீர்மானித்திருப்பது என்பது ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த நிலப்பிரதேசத்தை இந்த கட்டடத்தை அன்றைக்கு மாகாண சபை நடைமுறையிலே இருந்த பொழுது நாங்கள் மாகாண சபைக்கு அதை தாருங்கள் என்று கேட்டிருந்தோம். ஒரு தீர்மானமாக இந்த அன்றைக்கு வடக்கு மாகாண சபையினுடைய இன்றைக்கும் அவரான அவைத்தலைவராக இருக்கக்கூடிய சி கே சிவஞானம் அவர்கள் அன்றைக்கு ஒரு தீர்மானமாக நிறைவேற்றி ஒரு கடிதம் அனுப்பப்பட்டது. அன்றைக்கு இருந்திருக்கக்கூடிய மைத்ரிபால சிறிசேனாவுக்கும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்காவுக்கும் பிரதம மந்திரியிடம் இருந்து அந்த விடயத்துக்கு ஒரு பதில் கிடைத்தது. தாம் அதை ஜனாதிபதிக்கு அனுப்பியிருப்பதாக ஒரு பதில் அனுப்பியதாக அதற்கு பிறகு அவர் அவையிலே தெரிவித்திருந்தார். அதற்கு பிறகு நாங்கள் அறிந்தோம் அந்த கட்டடத்துக்கான புனரமைப்பு வேலைகள் அல்லது திருத்த வேலைகள் அல்லது அதை அழகுபடுத்துகிற வேலைகள் நிறுத்தப்பட்டிருப்பதாக நாங்கள் இருந்தோம். ஆனாலும் அதை நாங்கள் கேட்ட மாதிரியாக வடக்கு மாகாண சபைக்கு அன்றைக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கவில்லை. அதற்குரிய செயற்பாடுகளை அழுத்தங்களை அல்லது அதற்குரிய மேற்கொண்டு செயற்பாடுகளையும் நாங்கள் இன்னும் விரைவுபடுத்தி இருக்க வேண்டுமோ என்றும் நாங்கள் இப்பொழுது யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. துரதிருஷ்டவசமாக அது அன்றைக்கு நடந்திருக்கவில்லை. இன்றைக்கு அந்த நிலங்கள் கிட்டத்தட்ட வலிகாமம் வடக்கு பிரதேசத்தில் 2015 முன்பதாக 6380 ஏக்கர் மக்களுடைய நிலம் இருந்தது. அது சிறிது சிறிதாக விடுவிக்கப்பட்டு இன்றைக்கு கிட்டத்தட்ட 3000 ஏக்கர் தனியாருக்கு சொந்தமான நிலம், மக்களுக்கு சொந்தமான நிலம் இன்றைக்கும் அரச கட்டுப்பாட்டிலே இருக்கிறது, விடுவிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஆனபடியால் இப்படியாக மக்களுக்கு சொந்தமான நிலங்கள் இன்னும் விடுவிக்கப்பட்டு அந்த இடங்களிலே மக்கள் குடியேற வேண்டிய தேவை இருக்கிற பொழுது இன்றைக்கும் பல இடங்களிலே சென்று பார்த்த தெரியும் சில முகாம்கள், இன்னும் சில தனியாருடைய வீடுகள், அந்த பிறகு அவர்கள் வீடற்றவர்களாக நிலமற்றவர்களாக இன்றைக்கும் அவர்கள் அகதிகளாகவே இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியான நிலைமை இருக்கிற பொழுது இப்படியான செயற்பாடுகள் மக்களை, துன்பத்திலே இருக்கக்கூடிய மக்களை இன்னும் துன்பப்படுத்துகிற நிகழ்வாகத்தான், செயற்பாடாகத்தான் இது இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு மிக நீண்ட காலமாக தமிழர் தரப்பிலே பேச்சுவார்த்தைகள், பல்வேறான போராட்டங்கள், ஆட்சி மாற்றத்திற்கு போது கூட பல்வேறான இணக்க ரீதியான பேச்சுவார்த்தைகள் நடந்தும் முழுமையான வெற்றி எங்களுக்கு கிடைத்திருக்கவில்லை. ஆனாலும் அதற்காக நாங்கள் இந்த விடயங்கள் இப்படியே இருக்கட்டும் என்று விட்டுவிட முடியாது. எதிர்காலத்தில் கூடி எப்படியான செயற்பாடுகளை மேற்கொள்வது என்பது தொடர்பாக நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஒன்று சேர்ந்து ஒரு முடிவை அறிவிக்க வேண்டியதாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. நன்றி.